ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் புதுசான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கால் ஆஃப் ஜுவாரெஸ்ன்ற ஒரு சூப்பரான ஆக்ஷன் கேம் எப்படி அம்மா லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி விளாட்றது பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் வீடியோக்குள்ள பார்த்து மாதிரி நம்ம வீடியோ ஒன்று லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடச்சிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் தேவை. அந்த ஃபைலோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், மறக்காமல் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா நம்மளோட டெலாகிராம் சேனல் கூட்டு போவோம். அங்கே தான் நல்லா கேம் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட பேஸ் ஃபைல் லிங்க் சைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே 2 GB உள்ள வந்து வரும். அந்த 2 GB இருக்க ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாஸ்வேர்டுமே கேட்காது. நார்மலாக நீங்கள் ஒரு ஃபைலை விண்ட்ரா சாஃப்ட்வேர் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இதையும் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டப் .dx ஒரு ஃபைல் வந்து இருக்கும். அதை வந்து நார்மலாக வந்து ஒரு சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதேமாரி நீங்கள் வந்து ரன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு சூசபிளான ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸ் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதேமாரி சேம் டிஸ்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க, வேறு எதனா அனதர் டிஸ்கில் வந்து அந்த கேம் ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் வந்து ஒர்க் ஆகும். எனக்கும் அது மாதிரி தான் வந்து ஒர்க் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு EXE ஃபைல் வந்து இருக்கும். அதை வச்சே நம்ம வந்து இந்த கேம் வந்து ரன் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்து கேட்குறப்ப மட்டும் நீங்கள் வந்து லாங்குவேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உள்ள கேமில் வந்து போய்க்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டின்ஸ் இருக்கும், எல்லாமே நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃபிக் செட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் இப்போ வந்து எல்லா ஸ்டெப்பெலாம் சொல்லிடுறேன். ஹெல்ப்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அது உள்ள போய்ட்டு வீடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். அது உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிற கிராஃபிக் செட்டிங்ஸை வந்து நீங்களும் அப்படியே வந்து வச்சுக்கோங்க. இதுவே வந்து போதும். இது இருந்தால் தான் நம்ம அம்மா லேப்டாப்பில் கொஞ்சமாச்சும் நம்மளால் FPS பூஸ்ட் பண்ணி விளையாட முடியுது. நீங்கள் உங்களுக்கு அப்படிலாம் ரெசல்யூஷன் கூட ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து FPS இன்னும் கொஞ்சம் அடிதான் வாங்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்காது, கொஞ்சம் லாகியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூ கேம் கொடுத்தே நம்ம வந்து இப்போ வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்ட்ரோ கேம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொஞ்சம் அதிகமாக போயிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த் அதிகமாக போட்டு நான் எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கேம் பிளே உள்ள வந்து நான் வந்து மூவ் பண்ணிடுறேன். இந்த கேமோட கேம் பிளே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே தாறுமாராக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு கால் ஆஃப் டியூட்டி மாதிரி ஒரு ஷூட்டிங் கேம், வில்லேஜில் அதுவும் ஒரு கௌபாய் கேம் மாதிரி உங்களுக்கு வந்து வேணும்னா இந்த கேம் வந்து நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது கேம் பிளே. அதேமாதிரி அந்த டபுள் கன் வச்சு ஷூட் பண்ணுற டெக்னிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேமாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து பர்சனை வந்து அவுட் வியூலெலாம் நம்மளால் வந்து பார்க்க முடியாது. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் வந்து அம்மா லேப்டாப்பில் எவ்வளோ FPS தருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு வந்து 15 மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 25 FPS வரைக்கும் தாராளமாக தருது. இந்த கிராஃபிக் செட்டிங்ஸில் இவ்வளோ FPS தருது நமக்கு வந்து ஆச்சரியம் தான். ஏன்னா இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான கிராஃபிக்ஸு எலமெண்ட்ஸ் வந்து அது இந்த கேமில் வந்து அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ இவ்வளோ FPS வந்து புஷ் பண்ணுறதுன்றது ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். சில சில இடத்துல சின்ன சின்ன லாக் இருக்குமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா கேம் பிளே வந்து அம்மா லேப்டாப்பில் ஒரு ஸ்மூத்தபிளான சூப்பரான கேம் பிளே வந்து அம்மா லேப்டாப்பில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கேமும் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் பேசிஸில் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்குது. எகுத்தாப்பில் வர எனிமிஸை ஷூட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம எப்படி கால் ஆஃப் டியூட்டியில் சிங்கிள் பிளேயராக விளாண்டுருப்போமோ அதேமாதிரி தான் இது வந்து ஒரு வில்லேஜ் பேஸ்டு கால் ஆஃப் டியூட்டி கேம் மாதிரி தான் எனக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மாசான கேம் தான். உங்களுக்கு வந்து 2 GBக்குள்ள ஒரு சூப்பரான கேம் தான் இந்த கேமை நீங்கள் வந்து நீங்கள் தாராளமாக இந்த கேம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் போனேன் ஒரு வாரம் ஃபுல்லாக வீடியோ பண்ணலன்ட்டு இந்த ரீசனை நான் உங்ககிட்ட வந்து சொல்லி ஆகணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வாரம் 16th வந்து எனக்கு வந்து காலேஜ் ரீஓப்பனிங்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோட்ஸு கொஞ்சம் அசைன்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு. அதை முடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமே எனக்கு வந்து டைம் போயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த அசைன்மெண்ட் முடிக்கிறதுக்கெலாம் பிளான் பண்ணிட்டேன்.
கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓப்பனிங் வந்து 16th போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து ஓப்பனிங் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து சரி டைம் இருக்கிறப்ப மேக் பண்ணுறோம்னு சொல்லிட்டு மேக் பண்ணேன். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வாரம் செவ்வாய்க்கிழமையே இந்த கேம் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக விளையாண்டு பார்த்தேன். சரி புதன்கிழமைக்குள்ளே அப்லோட் பண்ணிடலான்னு பார்த்தா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்டு ப்ராஜெக்ட் அப்போ தான் எல்லாமே அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து சுத்தமாக வந்து டைமே இல்லை. அதனால வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் உங்களுக்கு வந்து 1 week வந்து டிலே இருந்தது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காலேஜ் ஓப்பனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 videos உங்களுக்கு வந்து நான் வந்து மறக்காமல் நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்படி என்னால் முடிஞ்ச அளவு கூட நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் உங்களுக்கு எதனா கேம் தெரிஞ்சிருந்தால் அது அம்மா லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணணும். மறக்காமல் என்கிட்ட கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு போல ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வேறு ஒரு வீடியோவில் நாங்கள் வேறு லெவலாக வந்து செஞ்சுக்கிறேன். எப்படி உங்களுக்கு ஸ்மார்ட் கோகல் சைனிங் ஆஃப்.